போகிறோன்னா டாப் ஃபோர் ஆர்டினோ போர்ட்ஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். டாப் ஃபோர் ஆர்டினோ போர்ட்ஸ்னால் இந்த வேர்ல்டுலேயே நிறைய பாப்புலராக யூஸ் பண்ணுற ஃபோர் ஆர்டினோ போர்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு நாலேஜ் கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் ஃபோர் ஆர்டினோ போர்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எதை பார்த்தீங்கன்னா ஆர்டினோ யூனோ. யூனோங்கிறது ஒரு போர்டு, அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். அதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குங்கிறது இப்போ பார்க்கலாம். அது வந்து 8 bit ப்ராசஸர், அதாவது பிட்னா என்னென்னா 8 bit, 16 bit, 30 bit, 30 bit இல்லை 32 bit, 62 bit அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் என்னென்னா வந்து ப்ராசஸிங் ஸ்பீடை தான் வந்து 32 bit, 62 bit சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குதா, ஆர்டினோட மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. அந்த ஆர்டினோ யூனோ மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ கண்ட்ரோலரோட ஸ்பீட் என்னென்னா 8 bit சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஆர்டினோ யூனோ, இந்த யூனோ போர்டில் வந்து ரெண்டு வகையான யூனோ போர்டு இருக்குது, எஸ்எம்டி யூனோ போர்டு அப்படி, அது மட்டும் இல்லாமல் சாதாரண நார்மல் மைக்ரோ கண்ட்ரோல் யூனோ போர்டு. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ வந்து நார்மல் மைக்ரோ கண்ட்ரோலர்லனா ஐசிஎஸ் வந்து பின்ஸாக இருக்கும், பின்ஸில் வந்து ஐசிஎஸ் இருக்கும், நம்ம வந்து எப்போ வேணாலும் டேக் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் உள்ள ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் எஸ்எம்டினா வந்து சின்ன, எஸ்எம்டினா உங்களுக்கு தெரியும் சின்ன மைனியூட் பார்ட்டிகல்ஸ் தான் எஸ்எம்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இவ்வளோ பெரிய ரெசிஸ்டர் வந்து இவ்வளோன்னு இருக்கிறது வந்து எஸ்எம்டி காம்பனன்ஸ்ன்னுவாங்க. அந்த அந்த ப்ராசஸரே வந்து எஸ்எம்டியாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு அதை வந்து சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டினோ யூனோவில் யூஸ் பண்ணுற ப்ராசஸரோட மைக்ரோ கண்ட்ரோலரோட பேர் என்னன்னா அட்மேகா 328P அப்படிங்கிற, அதுதான் வந்து அந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட நேமு. நெக்ஸ்ட் இந்த ஆர்டினோவை பொறுத்த வரைக்கும் 13 digital பின்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் 6 analog பின்ஸ் இருக்குது. இந்த 13 digital பின்ஸில் PWMங்கிற ஒரு பின்ஸ் வந்து 6 pins இருக்குது. PWMனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். PWM பின்ஸ்னால் பல்ஸ் வித் மாடுலேஷன், அதுக்கு பேர் தான், இதோட ஃபுல் ஃபார்ம் தான் வந்து PWMோட ஃபுல் ஃபார்ம் வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன், இதுதான் வந்து அதோட ஃபுல் ஃபார்ம். இது எதுக்குன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க வேல்யூஸ் வச்சு இப்போ வந்து டிஜிட்டல் பின்ஸ்னால் 0 to 1 வேல்யூ தான் காட்ட முடியும்னு சொல்கிறோம். அனலாக்னால் 0 to 1024 வேல்யூஸ் காட்ட முடியும். அந்த அது அனலாக்ல மட்டும்தான் 0 to 1024 வேல்யூஸ் காட்ட முடியும்னு நினைக்காதீங்க. டிஜிட்டல் பின்ஸில் அதுக்காக தான் PWM பின்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்மளால் வந்து நம்ம வந்து அந்த என்ன சொல்கிறதுனா வந்து 0 to 1024 வேல்யூஸை வந்து அதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டோர் பண்ணுறதுங்கிறதுல ரீடும் பண்ணிக்கலாம், இன்புட்டும். அது வந்து மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா அவுட்புட் மற்றும் இன்புட் ரெண்டுமே கொடுத்துக்கலாம், அதுதான் இதோட ஃபியூச்சர்ஸு. நெக்ஸ்ட் இதில் என்ன பார்க்குறீங்கன்னா இந்த ஆர்டினோ யூனோ போர்டில் வந்து 3 GND பின்ஸ் இருக்கும், 1 5V பின் இருக்கும், 3.3 volt பின் இருக்கும். இந்த 5 volt பின், 3.3 volt பின்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா வந்து அவுட் புட்டாக எடுத்துக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் 3 GND பின்ஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாப் ஃபோர் ஆர்டினோ போர்ட்ஸில் செகண்டாக பார்க்க போகிறது என்னன்னா ஆர்டினோ நேனோ. ஆர்டினோ நேனோங்கிறது சிம்பிள் தான், பேர்லேயே உங்களுக்கு தெரியும் நேனோ தான் ஸ்மாலாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஆர்டினோ நேனோவையும் வந்து நேனோ போர்டையும் வந்து ஸ்மாலாக செஞ்சுருக்காங்க. ஸ்மாலாக செஞ்சாலும் பண்ணுற வேலைலாம் பெருசாக தான் இருக்கும். என்ன மாதிரி எவ்வளோ பின்ஸ் அதெல்லாம் வந்து இப்போ பார்க்கலாம் டீட்டெயிலாக. இது வந்து 10 bit மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராசஸரோட இருக்குதுங்க. ஆர்டினோ யூனோவே 8 bit ப்ராசஸர் தான், பட் இது வந்து 10 bit இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்பீடுக்கு நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல, அவ்வளோ ஸ்பீடாக வந்து ப்ரோக்ராமிங் எல்லாம் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் 2 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்குது, அட்மேகா 328P அப்படின்னா அட்மேகா 328, இது ரெண்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இல்லை, எஸ்எம்டியில் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. எதனால் வந்து எஸ்எம்டியில் வந்து கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேனோ ஏற்கனவே வந்து சின்னதாக இருக்குது, அதில் பெரிய சைஸ் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் போட்டால் வந்து அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து எஸ்எம்டியில் செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ பின்ஸ், இதில் எவ்வளோ பின்ஸ் தான் இருக்குங்கிறது இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் இந்த பொதுவாக இந்த நேனோ போர்டில் வந்து 12 digital பின்ஸ் இருக்குது.
8 அனலாக் பின்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதால் வந்து என்ன யூஸ்னா, நானோல ஆர்டினோ யூனோவில் இருக்கிற மாதிரியே நானோலையும் சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். இது என்ன ஒரு டிசப்பாயிண்டான விஷயம் என்னன்னா, வந்து பிடபிள்யூஎம் பின்ஸ் இதில் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரெண்டு ஆர்டினோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேபி வந்து 11, 12, 13 பின்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தா பிடபிள்யூஎம் கிடச்சா நமக்கு வந்து 11 தான் நினைக்கிறேன். ஒரு சில போர்ட்ஸ்லாம் அப்படி தான் வருது. இப்போ க்ளோன் மாடல் போர்ட்ஸு, ஒரிஜினல் போர்ட்ஸ்லாம் இருக்குதுல்ல, ஒரிஜினல் போர்ட்ஸில் பிடபிள்யூஎம் பின் கிடையாது, க்ளோன் மாடல் பின்ஸில் பிடபிள்யூஎம் பின்ஸ்லாம் இருக்குது. அது எப்படின்னா, மற்ற ஆர்டினோ டிசைன் பண்ணது இல்லாமல் வேற ஒருத்தவங்க அந்த ப்ரோக்ராம் அந்த நானோ வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் நிறைய வேரி ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம தேர்டாக பார்க்க போகிறது எதை பற்றினா, மெகா ஆர்டினோ மெகாங்கிறது. இதோட பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பொதுவாக எல்லா போர்ட்ஸோட பையிங் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் சொன்ன நாலு லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இதான 8-bit ப்ராசஸர் தான். ஸோ அதனால் வந்து ஆர்டினோ நானோலே வந்து 10-bit ப்ராசஸர் வச்சுருக்காங்க, ஆனால் வந்து மெகாலே வந்து 8-bit தான் வைக்கிறாங்க. ஸோ அதனால் ஏன் வைக்கிறாங்கன்னு தெரில. இப்போ அப்லோடிங் ரேட் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அப்லோடிங் ரேட்டை பற்றி கவலை இல்லை, நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது தான் நமக்கு மெயினாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இப்போ எவ்வளோ டிஜிட்டல் பின்ஸ் அனலாக் பின்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 54 டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது, 54 டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது. அவுட் ஆஃப் 54ல் நம்ம வந்து 16 பின்ஸை வந்து பிடபிள்யூஎம்மாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிடபிள்யூஎம் பின்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுங்கிறது நான் ஆர்டினோ யூனோவை பற்றி சொல்கிறப்பே நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்கள் வேணும்னா இன்னொருத்தர் அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து 16 அனலாக் பின்ஸ் இருக்குது, அவுட்புட்டாக இன்புட்டாக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தோம். இப்போ வந்து இதில் வந்து எஸ்எம்டி மைக்ரோ கண்ட்ரோலர், அது வந்து இதில் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஆர்டினோவில் இந்த மெகா போர்டில் வந்து எஸ்எம்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்எம்டி மைக்ரோ கண்ட்ரோலர். இது என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் நம்ம வந்து மெகா போர்டில் இருக்கிற இதெல்லாம் என்ன ப்ரோக்ராம் பூட்லோடர்னு சொல்லுவாங்க, அது வந்து டெல்ட் ஆகிடுச்சுன்னா, இப்போ பொதுவாக சொல்கிறோன்னா, பொதுவாக எப்படி சொல்கிறதுனா, TXRX பின்னை வந்து ஏதாவது ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிட்டோம்னா அந்த ஐசியே வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா பூட்லோடருங்கிற ஒரு ப்ரோக்ராம் அதில் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். ஸோ அது வந்து இதுக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, அந்த அட்மெகா மைக்ரோ கண்ட்ரோலர் மறுபடியும் நம்மளால் அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும், அதுதான் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் மெகாவில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து சால்டரிங் பண்ணலாம், ஆனால் சால்டரிங் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து நம்ம வேறு புது ஆர்டினோ மெகாவே யூஸ் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 4 லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆர்டினோ ப்ரோ மினி. இந்த ப்ரோ மினி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத ஃபஸ்ட் பார்க்கலாம். ப்ரோ மினினா வந்து ஸ்மாலாக இருக்கும், அதனால் வந்து மினி. ஏற்கனவே ஆர்டினோ மினின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பதிலாக இப்போ அதையும் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரைஸ்டு பண்ணி ப்ரோ மினி அந்த மாதிரி அப்படி ஒரு விஷயம் போர்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ப்ரோ மினியால் எதிலெல்லாம் யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ப்ரோ மினி பார்த்திங்கன்னா வந்து ட்ரோன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரோ மினி வந்து ட்ரோன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் லைட் வெயிட்டாகவும் இருக்கும், அதில் நம்ம ஃபியூச்சர்ஸும் நல்லாயிருக்கும். இப்போ அதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இதில் வந்து 4 அனலாக் பின்ஸ் நமக்கு வந்துடுது, 4 அனலாக் பின்ஸ் இருக்குது. அப்புறம் 12 டிஜிட்டல் பின்ஸ் இதில் இருக்குது. இதில் வந்து பிடபிள்யூஎம் பின் இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு சரியாக தெரில. ஸோ அதை வந்து முடிஞ்சதுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த ஆர்டினோ ப்ரோ மினி. இந்த ப்ரோ மினியில் என்ன எந்த டைப்பான மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். இது வந்து AVR மைக்ரோ கண்ட்ரோலர், அதுவும் இல்லாமல் இது SMD மைக்ரோ கண்ட்ரோலர், அது SMD மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இது வந்து அட்மெகா 328P ஒரு மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்லலாம், மைக்ரோ கண்ட்ரோலரால் ஒர்க் ஆகுது. இதில் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் எதனால்னா, இதில் வந்து நம்மளால் டைரெக்டாக வந்து கம்ப்யூட்டரில் கோடிங் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நமக்கு என்ன மெட்டீரியல் தேவைப்படும்னா, யூஎஸ்பி TTL போர்ட்டுங்கிற ஒரு மெட்டீரியல். அதை வந்து இந்த நீங்கள் இப்போ நான் ஃபோட்டோவில் காமிக்கிறேன், அது பார்த்தாலே தெரியும். அதில் கனெக்ஷன்ஸ் படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். மேலே வந்து ஜம்பர் ஒயர்ஸில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடணும் நம்ம, அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது மூலயமா தான் நம்மளால் கோடிங் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டாப் 4 ஆர்டினோ போர்ட்ஸை பற்றி பார்த்தோம். இந்த செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மேலே வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன்.
அதில் வந்து இப்போ அதில் வந்து கிளிக் பண்ணி இந்த இந்த மாதிரி அடுத்த செக்மெண்ட் பார்ட் டூ இதை இதோட பார்ட் டூ போடலாமா வேணுங்கிறத நீங்கள் வந்து மேலே ஓட் பண்ணுறீங்க. எஸ்ஆர் நோன் இருக்கும், வேணும்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுங்க. நான் வர மெஜாரிட்டியை பொறுத்து தான் என்னோட நெக்ஸ்ட் டெசிஷன் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.